மாசி மகத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த இருளர் இன மக்கள் மகாபலிபுரம் கடற்கரைக்கு வந்து முன்னாடி நாளே குடில் அமைச்சு தங்கி குலதெய்வத்தை வழிபட்டு ரொம்பவே எளிமையான முறையில திருமணம் செஞ்சிருக்காங்க. கல்யாண மண்டபம் இல்ல, மேளதாளம் நாதஸ்வரம் இசையும் இல்ல, ரொம்பவே எளிமையா தாலி கட்டி இங்க திருமணம் நடத்தப்பட்டிருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த இருளர் இன மக்கள் மாமல்லபுரம் கடற்கரைக்கு வந்து அவங்களுடைய குலதெய்வமான கன்னியம்மனை வழிபடுறது வழக்கம். மாசி மக பௌர்ணமி அன்னைக்கு கடற்கரையில இவங்களுடைய குலதெய்வமான கன்னியம்மன் அருள்பாலிக்கிறதா இவங்க நம்புறாங்க. அதனால பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த இருளர் இன மக்கள் இங்க வந்து குலதெய்வத்தை வணங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிச்சயதார்த்தம் திருமணம் மாதிரியான நிகழ்ச்சிகளையும் இந்த மாசி மகத்தை அன்னைக்கு இவங்க நடத்துறது வழக்கமா இருக்கு. முன்னாடி நாளே இவங்க வந்து கடற்கரையில ரொம்பவே எளிமையான குடில் அமைச்சிருக்காங்க, அங்கேயே தங்கியிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து மணல்ல ஏழு படி அமைச்சு தேங்காய் பூ பழம் வச்சு அம்மனுக்கு இந்த பொருட்களை சாத்தி வழிபாடு நடத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் போன வருஷம் நிச்சயதார்த்தம் ஆன திருத்தணியை சேர்ந்த முத்து பொம்மி தம்பதி பாத்தீங்கன்னா இப்போ திருமணம் செஞ்சிருக்காங்க. ரொம்பவே எளிமையான முறையில இவங்களுடைய திருமணம் நடந்திருக்கு. இது தவிர இவங்களுடைய பாரம்பரிய பாடல்களை பாடியும் குறிக்கேட்டும் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. இப்படி திருமணம் நடக்கும் போது ஒரு வகையான சத்தமும் இவங்க எழுப்பியிருக்காங்க. இது பார்க்கவே ரொம்பவே அழகாகவும் மெய்சில் இருக்கும் விதமாகவும் இருந்திருக்கு. இந்த திருமண நிகழ்வை பல்வேறு மக்கள் பார்வையிட்டு போயிருந்திருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.